நிகழ்ச்சிக்கு வன்னியர் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் அவசியம் குறித்து இன்று வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை சார்பில் ஆலோசனை கூட்டமும் கருத்தரங்கமும் நடைபெற்றது. சமூக நீதி பேரவையினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் நியமனம் செய்வது தொடர்பாகவும் 10.5 விழுக்காடை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு சட்ட ரீதியாக அவருக்கு துணை நிற்பதற்கு உறுதியேற்பதற்காகவும் தமிழ்நாட்டில் உடனடியாக 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இன்று கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வடக்கு மண்டல சமூக நீதி பேரவையினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருப்பது எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. விரைவில் அது கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வந்து அந்த மது விற்பனைக்கு எதிராக செயல்படுறாங்க. எல்லா கிரைம்ஸுமே வந்து பேசிக்கே வந்து அந்த ஆல்கஹால் தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி பார்க்குறோம், அதாவது மதுக்கடைகளை தமிழக அரசு படிப்படியாக மூடும் என்று கூறியிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் மதுக்கடைகள் மூடப்படாமல் இருந்திருக்கிறது. சில கடைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த கடைகள் மூடப்படாத நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிகள் கோயில்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகளை மூடுவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு தமிழகம் முழுவதும் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக சந்துக்கடைகள் நடைபெறுவதாக பல தகவல்கள் சொல்கிறார்கள். நேற்றைய தினம் கூட பெரம்பலூரில் நாகராஜ் என்று சொல்லக்கூடிய மருந்து கடை நடத்தியவர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்படுவதற்கும் அந்த பகுதியில் இருந்த ஒரு சந்துக்கடையில் நடைபெற்ற பிரச்சனைதான் காரணம் என்று தெரிந்து நேற்றைக்கு அந்த பகுதியில் இருந்த அந்த சந்துக்கடை சட்டவிரோதமாக நடைபெற்ற மதுபான கடை மூடப்பட்டிருக்கிறது. இதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டவிரோதமான மதுபான கடைகளும் மூடப்பட வேண்டும். அதே போன்று மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை மதுபான கடைகளை மூடுவதற்கான நடவடிக்கையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டுமா இந்த நேரத்தில்? இல்லை, அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை அப்புறப்படுத்துவதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாகவும் தமிழக அரசு தெரிவித்தது. நேற்று கூட மயிலாப்பூர் பகுதியில் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பான நடவடிக்கைகள் எடுத்திருந்த பொழுது ஒருவர் தீக்குளித்து இறந்திருக்கிறார். எனவே அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துகின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று இடங்களை கொடுப்பதும் அவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். சார், ஹைகோர்ட்ல தமிழ் வந்து வழக்காடு மொழியா இது வந்து சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, தமிழக முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்ட பார் கவுன்சிலுடைய ஒரு நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் தமிழ் உயர்நீதிமன்றத்தினுடைய அலுவல் மொழியாக வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதற்கு முன்பு சட்டமன்றத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதுவும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்தியாவினுடைய நீதித்துறை சார்ந்த ஒரு மாநாடு டெல்லியிலே சமீபத்தில் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இந்திய பாரத பிரதமர் மற்றும் சட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் பகுதியில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மொழியில் நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்டால்தான் அந்த மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக கொண்டுவரப்பட வேண்டும், அது உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான். சார், இபி அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இன்னும் நிறைய ரெக்யூர்மெண்ட் இருக்கு. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?